अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये अनैत नेयர்களுக்கும் ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामन அன்பான வணக்கங்கள் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாதத்துல மார்கழி மாத பலன்கள் இப்ப பார்க்க போறோம் 30 நாட்களும் தப்பாமே திருப்பாவை திருவம்பாவையுடைய பாராயணம் பண்ணனும் கேட்கணும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் காலையில 4 மணிக்குலாம் எந்திரச்சணும் மார்கழி மாசத்துல 4 மணிக்கு எந்திரச்சி டெய்லி ஒரு பாசுரம் படிக்கணும் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு தானம் பண்றீங்களோ அவ்ளோ கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா மார்கழி மாசத்துல நீங்க காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் 9ஆம் இடம்னா தெய்வீகம் சூரியன் அப்படினா ராமபிரான் உடைய வழிபாடுகள் பெருமாளுடைய அவதாரம் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் நீங்க மார்கழி மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள் பிரார்த்தனைகள் திருமஞ்சனங்கள் பெருமாள் வழிபாடுகள் உங்க குலத்தை விருத்தி பண்ணும் குல தெய்வத்துடைய சாபங்களை நிவர்த்தி பண்ணுங்க ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல பொதுவா லக்னத்துல இருந்து 12ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் காலபுருஷனுக்கு 9 12 கூடிய அந்த இடங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்குறதோ ஒருவேளை அது கேதுவுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய சாபம் இருக்குறதுங்கிறது கன்ஃபார்மா தெரியும் உங்க ஜாதகங்களை எடுத்து பாத்துங்க धनुषु राशियिलुम मीन राशियिलुम ஒருவேளை உங்களுக்கு ஏதார கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல சாரம்னு சொல்வாங்க அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல போட்டுருப்பாங்க அத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாபங்கள் அந்த தெய்வத்துடைய சாபங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்கும் பொழுது மார்கழி மாசத்துல நீங்க பண்ணக்கூடிய வழிபாடுகள் ஆராதனைகள் 100% உங்களுக்கு கை கொடுக்கும் குலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தை பிராப்ளம் எல்லாமே நிவர்த்தியாகும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் 23ஆம் தேதி டிசம்பர் ஹனுமத் ஜெயந்தி பத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயக்தம் அரோகதா ஜாக்யம் வாக்படத் புஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படினு சொல்லி ஹனுமத் சுவாமிகளை வந்து ஆராதனை பண்ணணும் ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பா பக்கத்துல கூடிய 5 ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் வடமாலை முடிஞ்சினா சாத்தலாம் இல்ல வடையை கொண்டு போய் தானமா பண்ணிட்டு வரலாம் நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஜனவரி 2ஆம் தேதி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2023 இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கட்டும் நீங்க மனசுல நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் தடைபட்டு போன எல்லா விஷயங்களும் சூப்பரா நடக்கட்டும் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும் கண்டிப்பா ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும் கண்டிப்பா திருமணம் நடக்கணும் மனசுல நினைச்சக்கூடிய ஆசைகள் எல்லாமே சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும் பகவத் சங்கல்பம் நீங்க நல்லா இருக்கணும் தீர்காயுஷ்மான் பவா 2ஆம் தேதி ஜனவரி முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும் நிர்ஜல உபவாசம் இருக்கணும் அல்பாஹாரம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முடியலன்னா ஒரு ஆப்ஷனே கிடையாது ஃப்ரூட் சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி சுகர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மற்றபடி நீங்கள் முக்காவட்டி ஏகாதசி அன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஜனவரி 6ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது பெரிய வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையுடைய சக்கரத்தை அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பவர் நடராஜர் வணங்குங்கோ உடல்நிலை பாதிப்பு செஸ்ட் கன்ஜஷனு இதெல்லாம் நிவர்த்தியாகும் பேசிக்கலா ஹார்ட் டிசீஸ்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பொதுவா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் உடம்புக்கு பாதிக்கும் நடராஜனை வணங்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சொல்லுவோம் 14ஆம் தேதி ஜனவரி போகி பண்டிகை அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் 15ஆம் தேதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு மாதத்துடைய இதில் நம்ம பார்க்கலாம் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் இப்போவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பொங்கலுக்கு அப்புறம் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் சொல்லுவோம் இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு லக்னத்திற்குமான இந்த மார்கழி மாச பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த ஒரு மாதம் உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க திடீரென்று ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள்லாம் நிவர்த்தியாகும் அப்பாவுடைய மெயினாக அவங்களுடைய பெரியவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வஸ்து பழுதாக கூடிய வாய்ப்புகள், அதனால நீங்க அதை மாத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். ஆனா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் சனியோட சஞ்சாரம் ஏற்படுறது கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் ஆகணும் ட்ரை பண்ணீங்கன்னா நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும், தங்கமான பொன் குழந்தையா பிறக்கும். கோப்பெருந்தேவின்னு பேர் வைக்கலாம். அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு லக்கு ஃபேவர் ஆகும். கண்டிப்பாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருப்பு. ஒரு சில பேர் ஜாலியாக வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவீங்க, சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வேலையில் கொஞ்சம் அதிகப்படியான பழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கௌரவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் பலவிதமான நன்மைகள், சௌக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்க போகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆதாயங்கள் இருக்கும். சுய தொழிலில் பெரிய அளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்மன், காமாட்சி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.